எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தென்னை மரத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிற காண்டா மிருக வண்டை நாங்கள் என்னென்று கட்டுப்படுத்துகிறோம்னு சொல்லி. அதுக்கு முதல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்கன்னா என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ, அது வந்து எனக்கு என்ன வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இதுதான் காண்டா மிருக வண்டு இந்த தென்னை மரங்களுக்கு செஞ்சுருக்க வேலை. இந்த கடிச்சையில் வந்து இப்படி வளரேக்கில் இப்படி டேமேஜாக வரும். குருத்துண்ட அடியில் கடிச்சதுன்னா அது வளரேக்க வளர்ந்து அப்படியே முறிஞ்சு விழும். இது அது சரியான பிரச்சனையாக இருந்தது. சில பேர் மருந்துகள் எல்லாம் வைக்க சொல்கிறவே, ஆனால் ஆர்கானிக் முறைன்னு போய்க்கலாம் அந்த நஞ்சுகளை கொண்டு வந்து தோட்டத்துக்குள்ளே போடுறது வந்து அக்செப்ட் பண்ணிடாத விஷயம் உண்டு. இந்த காண்டாமிருக வண்டுக்கு பச்சை சாணம் ஒரு விருப்பமான ஒரு பொருள். அதுதான் தென்னந்தோட்டங்களில் பச்சை சாணத்தை போட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். இந்த பச்சை சாணத்தால் காண்டாமிருக வண்டு கவர்ந்து இழுக்கப்பட்டு அதுக்குள்ளே வந்து இனம் பெருகும், புழுக்கள் உருவாகும். பிறகு தென்னெண்ணெய் குருத்தை கடித்து சாப்பிடும். அதால் தென்னெண்ணெய் வளர்ச்சி சரியாக பாதிக்கப்படும். சரி, இது என்னென்னு செய்கிறேன்னு பார்ப்போம். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதுக்கு தேவையானது ஃப்ரெஷ்ஷான மாட்டு சாணம். நல்ல புது மாட்டு சாணத்தை கரைச்சி அதை நீங்கள் தென்னை மரங்களுக்கு நடுவில் வச்சு விட்டீங்கண்டா, இல்லாட்டிக்கு தென்னை மரங்களுக்கு பக்கத்தில் வச்சு விட்டீங்கண்டா, அந்த வாசத்துக்கு அந்த வண்டு வந்து கவரப்பட்டு அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே வந்து விழும். இது வந்து நான் தற்செயலாக தான் அவதானிச்சினேன். எந்த தோட்டத்துக்கு தெளிக்கிறதுக்காக வேண்டி பசுஞ்சாணம் கரைச்சி வச்சினேன். அடுத்த நாள் வந்து பார்க்க அதில் ஒரு காண்டாமிருக வண்டு ஒன்று விழுந்திருந்தது. இப்போ அந்த டைம் நான் வீடியோ எடுக்கல, பிறகு இது ஈஸியாக இருக்குது, இதை செஞ்சு பார்ப்போம்னு சொல்லி பிறகு தான் செஞ்சு பார்த்தினேன். அதில் சக்ஸஸ் ஆகினது. இவ்வளோ தான் விஷயம். இப்போ நான் என்ன செஞ்சேனான்னு பாருங்கோ. ஸோ நான் முதல் வந்து நல்லா பசுஞ்சாணமாக எடுத்தேன், அதை தண்ணி விட்டு நல்லா கலக்கினேன். இதை கலக்கிட்டு வந்து மேலே வந்து அந்த காஞ்ச புல்லுகள் குப்பைகள் வந்து மீதாக்கும், அதை நீங்கள் எடுத்து விடணும். ஏன்னா வண்டு இதுக்க வந்து விழுந்து நீந்தேக்கில் அதுக்கு ஏறுறதுக்கு ஒரு இடம் கிடைச்சுன்னா அது ப்ரெஸ் ஆகாது, அப்படியே தப்பி போயிடும். ஸோ வண்டு வந்து அப்படி ட்ரப் ஆகிற மாதிரி தனியாக தண்ணியாக இருக்கும். ஸோ அப்படி நல்லா கலக்கிட்டு இதை கொண்டு போய் தென்னை மரத்து பகுதியில் வச்சு விட வேண்டியதான், அவ்வளோதான் வேலை. நான் வந்து அடுத்த நாள் வந்து செக் பண்ணினான், ஒன்றும் வரையலை. நீங்கள் அப்புறம் தடி எடுத்து அதை கலக்கி விடணும், இந்த வாசம் வரணும். இப்போ போய்க்கு அதை கலக்கி விடுங்கோ. இது பிறகு சில நாளைக்கு பிறகு ரெண்டு காண்டாமிருக வண்டு விழுந்துட்டு கொஞ்ச நாளையில் அது நீந்தி நீந்தி இயலாமல் அதுக்குள்ளேயே செத்துட்டு. இது நான் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி வெளியில் எடுத்தேன் நான். ஸோ இப்படியான ஈஸி மெதட்டுகள், சீப்பான மெதட்டுகள், மற்றது என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. இது வந்து நம்மளோட தோட்டத்துக்கு வேறு பக்க விளைவுகளை கொடுக்காது. தேவையில்லாமல் கடையில் செலவழித்து நஞ்ச கொண்டு குருத்துக்குள்ளே போடுறத விட இப்படி சிம்பிளான டெக்னிக்களை பாவிச்சு தென்னம் குருத்தை அரிக்கிற வண்டுகளை நீங்கள் கட்டுப்படுத்தலாம். இந்த வீடியோ யாருக்கும் பயன்படும்னு சொன்னால் இந்த வீடியோவை நீங்கள் அவைக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.